ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 1 July 2023 அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமுக்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆர்பிஐனுடைய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீம்னா என்னங்கிறத பார்க்கலாம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 7 வருடம். ஸோ 7 வருடமும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. 7 வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் எவ்வளவு டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திரும்ப தருவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு திரும்ப பெறலாம். ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரெகுலரான இன்கம்மை நீங்கள் பெறலாம். யாரெல்லாம் இந்த பாண்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த பாண்டை தனிநபராகவோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்ந்தோ வாங்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த பாண்டை வாங்கலாம். என்ஆர்ஐஸ் அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த பாண்டை வாங்க முடியாது. இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த பாண்டை வாங்க முடியும். எங்கே இந்த பாண்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், யூசிஓ பேங்க், இந்த மாதிரியான நேஷனலைஸ்டு பேங்க்கில் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டை நீங்கள் வாங்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் வாங்குவதற்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை லம்சமாக டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கேஷாக டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 20,000 ரூபாய் தான் டெபாசிட் பண்ணி இந்த பாண்டை நீங்கள் வாங்க முடியும். அதுவே டிமாண்ட் டிராஃப்ட், செக் அல்லது ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த பாண்டை வாங்கினீங்க அப்படின்னா நோ லிமிட். எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை வாங்கலாம். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமினுடைய கால அளவு 7 வருடம். ஸோ ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்திற்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை 100% கேரண்டியாக உங்களுக்கு திரும்ப தருவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 1 July 2023 8.05%, அதாவது 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாற்றியமைப்பாங்க. அதாவது 1 January 1 July இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். இந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்கீமினுடைய பெயராக ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முந்தைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அதாவது January 2023 June 2023 7.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கியிருந்தாங்க. 1 July 2023 அடுத்து December 2023 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்டையும் நீங்கள் பெற முடியாது. கூடவே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 10,000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா அதற்கு டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 4,025 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெறுவீங்க. ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 56,350 ரூபாயை பெற்றிருப்பீங்க. ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சத்தையும் 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். 2 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 8,050 ரூபாய் வீதம். ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் மொத்தம் 1,12,700 ரூபாயை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க. ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 2 லட்ச ரூபாயை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். 5 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 20,125 ரூபாய் வீதம். 7 வருஷத்தில் மொத்தம் 2,81,750 ரூபாயை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெறுவீங்க.
ஏழு வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 500,000 ரூபாயும் 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். 10,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 40,250 ரூபாய் வீதம் ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் மொத்தம் 563,500 ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 10,00,000 ரூபாயும் நீங்கள் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.